நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற ஆர்பிஎஃப் எக்ஸாமில் கேட்கக்கூடிய 20 அறிவியல் கேள்விகள் பார்க்க போகிறோம். சயின்ஸ் கொஸ்டின் 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 20 கொஸ்டினோட PDF டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கருத்து மற்றும் உங்களோட சந்தேகங்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை என்பது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து அதன் எடை. ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை என்பது அதன் எடை. ரெண்டாவது கொஸ்டின், திரவங்களின் கன அளவை காண உதவும் கருவி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து கொள்கலன். திரவங்களின் கன அளவை காண உதவும் கருவி கொள்கலன். மூணாவது கொஸ்டின், வரைபடத்தாள் முறையில் கண்டறிவது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஒழுங்கற்ற பொருளின் பரப்பு. வரைபடத்தாள் முறையில் கண்டறிவது ஒழுங்கற்ற பொருளின் பரப்பு. நாலாவது கொஸ்டின், அளவுகோலின் அளவீடுகளை செங்குத்தாக பார்த்தால் தோன்றும் குறை. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து இடமாற்று தோற்றுப்பிழை. இடமாற்று தோற்றுப்பிழை. அளவுகோலின் அளவீடுகளை செங்குத்தாக பார்த்தால் தோன்றும் குறை இடமாற்று தோற்றுப்பிழை. அஞ்சாவது கொஸ்டின், கன அளவின் அலகு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து m³. கன அளவின் அலகு m³. ஆறாவது கொஸ்டின், திரவங்களின் கன அளவை காண பயன்படும் அலகு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து லிட்டர். திரவங்களின் கன அளவை காண பயன்படும் அலகு லிட்டர். ஏழாவது கொஸ்டின், காஸ்டோக்ரோபிஸ் செயலாற்றும் இடம். காஸ்டோக்ரோபிஸ் செயலாற்றும் இடம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து இறைப்பை. இறைப்பை. எட்டாவது கொஸ்டின், அதிக நீர் அருந்தும் நிலையின் பெயர். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து பாலிடிப்சியா. பாலிடிப்சியா. அதிக நீர் அருந்தும் நிலையின் பெயர் பாலிடிப்சியா. ஒன்பதாவது கொஸ்டின், கண் லென்ஸின் ஒளிபுகும் தன்மை குறைபாட்டால் உண்டாகும் நோய். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து கண்புரை. கண் லென்ஸின் ஒளிபுகும் தன்மை குறைபாட்டால் உண்டாகும் நோய் கண்புரை. பத்தாவது கொஸ்டின், விழிப்படலத்தில் புண்கள் தோன்றி நோய் தொற்று ஏற்படும் நிலை. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து கெரட்டோமெலேசியா. விழிப்படலத்தில் புண்கள் தோன்றி நோய் தொற்று உண்டாகும் நிலை கெரட்டோமெலேசியா. பதினோராவது கொஸ்டின், ஐஸ்கிரீம் உருகுதல் எத்தகைய மாற்றத்திற்கு உதாரணம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து இயற்பியல் மாற்றம். ஐஸ்கிரீம் உருகுதல் எத்தகைய மாற்றத்திற்கு உதாரணம்? இயற்பியல் மாற்றம். பன்னெண்டாவது கொஸ்டின், அடர்த்தி குறைவான பொருள். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து வாயு. அடர்த்தி குறைவான பொருள் வாயு. பதிமூணாவது கொஸ்டின், கவர்த்தி விசை அதிகம் கொண்ட பொருள். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து கருங்கல் துண்டு. கவர்த்தி விசை அதிகம் கொண்ட ஒன்று கருங்கல் துண்டு. பதினாலாவது கொஸ்டின், மூன்றாம் வகை நெம்புகோல் உதாரணம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து மீன் தூண்டில். மூன்றாம் வகை நெம்புகோல் உதாரணம் மீன் தூண்டில். பதினஞ்சாவது கொஸ்டின், தெளிவான பார்வைக்கு பொருள்களை வைக்க வேண்டிய குறைந்தபட்ச தூரம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து 25 சென்டிமீட்டர். பதினாறாவது கொஸ்டின், மின்தடையை அளக்க உதவும் அலகு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஓம். மின்தடையை அளக்க உதவும் அலகு ஓம். பதினேழாவது கொஸ்டின், எல்லா வெப்பநிலைகளிலும் நடைபெறுவது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஆவியாதல். எல்லா வெப்பநிலைகளிலும் நடைபெறுவது ஆவியாதல். பதினெட்டாவது கொஸ்டின், பொருள்களின் நிலை மாறுவது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து இயக்கம். பொருள்களின் நிலை மாறுவது இயக்கம். பத்தொன்பதாவது கொஸ்டின், கடல் நீர் ஆவியாதல். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து வெப்பம் கொள்வினை. வெப்பம் கொள்வினை. கடல் நீர் ஆவியாதல் வெப்பம் கொள்வினை. இருபதாவது கொஸ்டின், கொதித்தல் நிகழ்வின் போது வெளிப்படும் வாயு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு. கொதித்தல் நிகழ்வின் போது வெளிப்படும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்பிஎஃப் எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான 20 சயின்ஸ் கொஸ்டின் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த 20 கொஸ்டினில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஆர்பிஎஃப் எக்ஸாமில் சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஎஃப் எக்ஸாமில் ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா, அதாவது வந்து ஜிகே சயின்ஸு மேக்ஸு ரீசனிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து வீடியோ ரெடி பண்ணி போடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போகிற எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு எஜுகேஷன் அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனை சந்திப்போம். தேங்க்யூ.